நான் லட்சிய திமுக என்பது வந்து ஒரு ரெகக்னைஸ் பார்ட்டி கூட கிடையாது, நாங்கள் வந்து ஒரு சின்னமெல்லாம் பெற்ற ஒரு கட்சி கூட கிடையாது. நான் சின்ன கட்சி சார், பெரிய கட்சி 88 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இருக்க போய் நீங்கள் கேள்வி கேட்காம அங்கே போய் வயலின் வாசிக்க கூடாது, அங்கேயும் போய் கேட்டீங்கன்னா இல்லை தம்பி கேளுங்கன்ற மீடியா. நானும் ஒரு மீடியா, நான் உங்களை தப்பாக சொல்ல, நானும் ஒரு மீடியா, நானும் குரல் டிவின்னு ஒன்று வச்சுருக்கேன், எதிர்காலத்தில் சிலம்பு டிவின்னு லைசன்ஸ் கொண்டாந்துருக்கேன், நான் சிலம்பு டிவி நானும் வந்து ஒரு மீடியா ஓன இதாக வந்துடுவேன். நானும் இப்போ இங்கே இருக்கிறேன்னா உங்கள் பக்கம் பின்னாடி கூட வந்து நின்றுடுவேன், அதை நீங்கள் உணரணும். 88 எம்எல்ஏ வச்சுட்டு எதிர்கட்சி என்ன சார் பண்ணுது சார்? நீங்கள் ஒன்று கேட்கணும், ஒரு முரசொலி பவள விழாவுக்கு அழைப்பு வந்திருக்கான்னு இதே பத்திரிகையில் என்னோடய பத்திரிகை துறை நண்பர்கள் கேட்டாங்க, வந்தது. நான் போகலையே. ஆனால் ஒரு காவேரி இதுக்கு மருத்துவமனைக்கு சென்ற வைகோ செருப்பால் அடித்தாங்கன்னு சொன்னாங்க, கல்லால் அடித்தார்கள், சொல்லால் அடித்தார்கள், செருப்பால் அடித்தார்கள். அதையும் மீறி போய் சில பேர் நான் நிற்கலையா? கலைஞர் என்னுடைய முன்னாள் குரு, கலைஞரனுடைய முன்னாள் தலைவர், ஆனாலும் போய் அங்கே போன பிறகு என்னை பார்க்க அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னால் நான் தாங்க மாட்டேன் சார், நான் போகல. அந்த அம்மா சட்டசபையில் அந்த அம்மா சேலையை பிடிச்சி எடுத்தப்ப தமிழ்நாட்டில் எவன் குரல் கொடுக்கல சார்? நான் கொடுத்தேன், அத்தனை ஊரில் கொடுத்தேன், என் வீடை கல்லால் அடித்தாங்க, என் வீட்டில் அத்தனை காரை உடைச்சாங்க, என் வீடு கட்ட வீடு கூட அதிமுக ஆட்சியில் இடிக்கப்பட்டது. அந்த அம்மா சேலையை பிடிச்சி எடுத்தப்ப அந்த சட்டசபை நிகழ்ச்சியை எடுத்து முழங்கினவன் டி ராஜேந்தருங்க. நான் பெரிய ஆளுலாம் இல்லாமல் இருக்கலாம், அன்னைக்கெல்லாம் யார் வாயை திறந்தா? அன்னைக்கெல்லாம் எல்லாருக்கும் சார் மூணு சார், ஒரு மூணாவது வீட்டில் இருக்கிறவனை எதிர்க்கிறதுக்கே அவன் 300 முறை யோசிக்கிறான். மூணு முதலமைச்சர் எதிர்த்து போராடிப்பான், எவ்வளோ போராட்டம். ஒரு பீப்சாங் போராட்டம், என் பையனுக்கு எதிராக பீப்சாங் போராட்டம் அவ்வளவு நடந்தது. அந்த பீப்சாங்கா போராட்ட அந்த மகளிர் அணிலாம் இன்னைக்கு அனிதாவுக்கா ஏன் போராடல? எங்க போனாங்க அவங்கெல்லாம்? பீப்சாங் போராட்டம் சிலம்புக்கு எதிராக தூண்டிவிடப்பட்ட ஒரு சூழ்ச்சி வலை, இதுதான் உண்மை நிலை. அதை ஒரு காஞ்சிபுரத்தில் போய் வழக்கறிஞர் கோயிலுக்கெல்லாம் போய் போராடி தான் சார் ஜெயிச்சிருக்கேன், அத்தனை வழக்கு மன்றத்துக்கு போய் ஜெயிச்சிருக்கேன் சார், காவல்துறை அதிகாரிகளுடைய காவல் நிலையங்களுக்கு ஏறி சென்று போராடிருக்கேன் சார், இன்ன வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கேன், ஜிஎஸ்டி எதிர்த்து போராடுறேன். என் கட்சி பெரிய கட்சியெலாம் நான் சொல்லலையே, நான் நாளைய முதல்வராவன் சொல்லலையே, யார் முதலமைச்சராக இருந்தாலும் அவர் எதிர்த்து முதுகெலும்போட போராடுவேன் தான் சொல்கிறேன். அதே மாதிரி வேற யார் அரசியல் வந்தாலும் வாங்கன்னு தான் சொல்றேன், அரசியல் யார் வரணாலும் வரலாம் சார். இன்ன அவுட் சினிமா, 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ன அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சா ஷேர் கூட பண்ணுங்க.